உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்றம் தரும் ஏப்ரல் மாத ராசி பலன். ஏப்ரல் மாதத்துடைய ராசி பலனை டீட்டெயிலாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி 700,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் இந்த ராசி பலனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஒரு பேசிக்கான சில தகவலை கொடுத்துட்டு நான் இந்த ராசி பலனை உங்களுக்கு தோங்குறேன். நிறைய பேர் வந்து இப்போ துலாம் ராசி, மீனம் ராசி, இல்லைனா ஒரு சுப பலனை நிறைய நம்ம பேசிகிட்டே இருக்கோம், ஆனால் நடக்கலையே, அதை பற்றி வருத்தங்களை தெரிவிக்கிறீங்க. நான் அடிப்படையில் ஒரு விஷயத்தை இன்றைக்கி உண்மையாக ஷேர் பண்ணிடுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 12 ராசிக்கும் பலன்களை சொல்லும்பொழுது ஒரு பொது பலனாக நம்ம வந்து அதிகம் நெகட்டிவ் வந்து சொல்கிறது கிடையாது. 120 கோடி பேருக்கும் மேலான ஒரு இந்திய மக்கள் தொகையில் 10 கோடி பேருக்கு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கேல்குலேட் பண்ணால ஒரு ராசி வரும். ஸோ ஒரு ராசிக்கு 10 கோடி பேர். ஒரு ராசிக்குண்டான ஒரு சுபமான ஒரு பாசிட்டிவான பலன் சொல்லும்பொழுது 10 கோடி பேருக்கும் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா அப்படி பொருந்தாது. அப்போ அதில் ஏதோ ஒரு சூட்சம் இருக்குது. உங்கள் ராசி முதல்ல உங்கள் ஜாதக கட்டம், இந்த ஜாதக கட்டத்தில் சுபமான ஜாதகமா, யோகமான ஜாதகமா, யோகமான திசைகள் நடந்துட்டுருக்கா, இல்லை தோஷமான ஜாதகமா, தோஷமான கிரகங்களுடைய திசைகள் நடந்துட்டுருக்கா, இல்லை மத்தியமமான ஜாதகமா, குட் அண்ட் பேட் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கா, இப்படி முதல்ல நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு யோக திசையா பாவ திசையா இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நான் சொல்கிற சுப பலன்கள்லாம் ஒரு யோக திசைகள், யோக ஜாதகங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும், மிஸ் ஆகாது. லக்னம், லக்னத்துடைய தசாபதியும் நீங்கள் பார்த்துக்கிறது அவசியம். இப்போ ஒரு வேளை தோஷமான ஒரு ஜாதகமாக இருக்குது, நிறைய தோஷங்கள் இருக்குது, அதோடைய நெகட்டிவிட்டி இல்லை ஒரு கெடு கிரகங்களுடைய நேரம் வந்து உங்களுக்கு நடந்துட்டுருக்குன்னா, என்ன தான் நீங்கள் துலாம் ராசியாக இருந்தாலும், மீன ராசியாக இருந்தாலும், கடகராசியாக இருந்தாலும், பலன்கள் நடக்கும்போது அதுக்கு எதிர்மறையாகவும் கொஞ்சம் நடக்கும். அப்போது இது எப்படி முதல்ல கண்டுபிடிக்கிறது? பர்த் சார்ட்டை செக் பண்ணிக்கணும், பிறகு உங்கள் ராசியை கம்பேர் பண்ணணும், உங்கள் லக்னம் உங்களோட பிளானட் பொசிஷன்ஸை மேட்ச் பண்ணும்போது தான் இது அக்யூரேட்டாக தெரியும். அப்போது மத்தியமமான ஒரு ஜாதகமாக இருந்தால் சில சமயத்தில் நல்லதும் நடக்கும், சில சமயத்தில் தீய பலனும் நடக்கும். ஸோ இன்னிலிருந்து இந்த மாதம் முதல் நம்ம என்ன செய்யறோம்னா, முதல்ல சுப பலன்கள் ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும், அசுப பலன்கள் ஒருவேளை தோஷமான ஜாதகமாக இருந்து நேர காலம் கொஞ்சம் சரியில்லை, அசுப பலன்கள் என்ன நடக்கிற வாய்ப்பு இருக்குது, அதுக்கு எளிமையான ரெமெடி என்ன, இது மூணுத்தையும் கொடுக்குறோம். ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். விருச்சிக ராசி பலன் ஏப்ரல் மாதம். விருச்சிகம் கிட்டத்தட்ட 7 சனியில் பல கடினமான சூழலை அனுபவித்தவங்க வந்து விருச்சிக ராசி. இன்னொன்று, கால புருஷனுக்கு 8வது ராசி விருச்சிகம். அதனால் இந்த விருச்சிகத்தில் பிறக்கிறவங்க பொதுவாகவே மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, வாழ்க்கை ரீதியாகவும் எப்போவுமே மற்றவங்களுக்காக வாழ்கிறாங்களே தவிர தனக்காக வாழ்கிறதே கிடையாது, வாழக்கூடிய சூழ்நிலையும் அவங்களுக்கு உண்டாகிறது கிடையாது. இது அந்த ராசியோடைய தன்மை அப்படி தான் இருக்குது. யாராவது ஒருத்தர் நிர்பந்தப்படுத்திகிட்டே இருப்பாங்க, ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மற்றவங்களுக்காக மற்றவங்க கட்டுப்பாட்டில் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய ஒரு லீடராக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய ஒரு ஒரு அறிவுத்திறன் படைத்த நபராக இருந்தாலும் மற்றவங்களுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ராசி. ஏன்னா அது சந்திரன் நீச்சம் பெற ஒரு ராசி. விருச்சிக ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் பாசிட்டிவாக என்னென்ன பலன்கள் இருக்குது? ஒரு ஜாதகம் யோகமாக இருக்குது, என் ஜாதகம் ரொம்ப பாசிட்டிவ், சின்ன வயசுலேயே பார்த்தாங்க என் ஜாதகம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ராசி யோகம் இருக்குது, தன யோகம் இருக்குது, உபேர யோகம் இருக்குது, தொழில் விருத்தி யோகம் இருக்குது. இப்போ இந்த ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? குருவோடைய இந்த அட்வான்ஸ் ட்ரான்ஸ்லேட் நான் லாஸ்ட்மந்தே சொல்லியிருந்தேன், அதிசார பயிற்சின்னு சொல்கிறோம். குரு உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில், வருமான ஸ்தானத்தில் பலமாக இருக்கிறது. இன்கம், கெயின் ஆஃப் மணி, ஜாப், கெரியர் குரோத், இதுக்கு வந்து நிச்சயமாக பாசிட்டிவாக பண்ணுவார். சொல்வாக்கை நிறைவேற்றக்கூடிய பலனை கொடுப்பார். கொடுக்கல் வாங்கல் இது வரைக்கும் இந்த இழுபறிகள் சமமாக வரும். குரு சனியோட கேதுவோட இணையறதுனால பணம் எவ்வளோ வந்தாலும் செலவும் சேர்ந்தே ஆகும். குருவுடைய பார்வை 8வது இடத்தில் இருக்கிறதுனால கஷ்டங்களை தீர்க்கும். இது வரைக்கும் இந்த வழக்குகள், பிரச்சனைகள்லாம் ஓய்வுக்கு வரும். வியாதிகள் நிவர்த்தி அடையும். திருமணத்தில் உள்ள தடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். குரு பார்வையில் பெண் அமையாதவங்களுக்கு பெண் அமையும், வரண் அமையாதவங்களுக்கு நல்ல வரண் அமையும். காதல் ஓரளவுக்கு இது வரைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தவங்களுக்கு வந்து இப்போ பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு நல்ல டைம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சொத்து, வீடு, மனை வாங்கிறதுக்கு ஒரு நல்ல காலம். இதெல்லாம் பாசிட்டிவாக ஃபேவரபுளாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட இந்த மாதம், ஏன்னா உங்கள் ராசி விருச்சிகத்துக்கு 7வது இடத்துலேருந்து செவ்வாயுடைய பார்வை நேராக அந்த ராசி மேலே விழுறதுனால உங்களுடைய கான்சன்ட்ரேஷன், உங்களுடைய தெளிவு, உங்களுடைய எதிர்கால திட்டங்கள்லாம் நல்ல ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு நாள் ஏப்ரல் 14. இந்த ஏப்ரல் 14லேருந்து உங்களுடைய தசம கேந்திரா, உங்களுடைய ஃபியூச்சர் லைஃப் பிளான் பண்ணுற ஒரு பிளானட் சூரியன், அவர் 6வது இடத்துல உச்சமடைறதுனால எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணுறது, ஒரு காம்படிஷன் லைஃப்பில் இருக்குது, இந்த லைஃப்பில் வந்து ரேஸ், லைஃப் வந்து ரேஸ் மாதிரி போயிட்டுருக்கு, அதில் எப்படியாவது ஓடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை விரிச்சிக்கிறது கொடுக்கும். மற்ற கோள்களில் மெயினாக சுக்கரன் புதனுடைய இணைவான ஒரு நகர்வு இருக்குது பாருங்கள்,
இது விருச்சிகத்துக்கு ஃபேவரான பிளானட்ஸாக இல்லைனாலும் கூட எதிர்ப்புகளை செய்யாமல் உங்களுக்கு சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு ஏற்படுத்தும். ஸோ ஓவராலாக நம்ம விருச்சிகத்தை ஒரு பர்சனல் லைஃப் எடுத்தோம்னா இது வரைக்கும் இந்த பிரச்சனைகளை குறைக்கும். ஹெல்த் லைஃப்பில் இருந்தால் ஹெல்த் வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும். ஃபினான்ஷியலாக இது வரைக்கும் இந்த மந்த நிலை, கடன் பிரச்சனை, தொல்லை, அவமானங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க ஆரம்பிக்கும். ப்ளஸ் இது வரைக்கும் இருந்த ஒரு ஆப்ஸ்டக்கல்ஸ் மூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஒரு வேலையை மாற்ற முடியல, ஒரு ஆப்ஷனே இல்லை எனக்கு இது வரைக்கும் லைஃப்பில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷன் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம், இத்தனை நல்ல விஷயம் இருக்குது. சரி, இது எப்படி நடக்கும்? விருச்சிகத்தில் மொத்தம் மூணு நட்சத்திரம் இருக்குது, விசாகம், அனுஷம், கேட்டை. இந்த நட்சத்திரத்தை பிறந்திருந்தீங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் கேது திசையோ இல்லை சுக்கர திசையோ கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பீங்க. சரி, ஒருவேளை கேது திசையில் சுக்கர திசை சந்திக்கும் போது பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா? நான் ஏற்கனவே சுக்கர திசையை பற்றி ஒரு டீட்டெயில் அனலிசிஸ் கொடுத்துருக்கேன். சுக்கர திசை எந்தெந்த லக்னங்களுக்கு ஃபேவராக இருக்கும், எந்தெந்த ராசிகளுக்கு ஃபேவராக இருக்கும், ஸோ அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். உங்கள் சுய ஜாதகத்தை யோகம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க. அதில் ஒருவேளை தோஷம் இருக்குது, 6, 8, 12 கிரகம் நின்று திசை நடத்துது, இல்லை 6, 8, 12 அதிபதிகள் திசை நடத்துகிறாங்க, ஜாதகத்தை கொஞ்சம் பலகீனம் இருக்குது அப்படின்னா இந்த விருச்சிக ராசி 7 நாட்டு சனி ஒரு பக்கம் உங்கள் சுய ஜாதகம் ப்ளஸ் இப்போ உள்ள கோச்சார பலன்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது மேபி கொஞ்சம் கொஞ்சம் இடையூறுகள், இன்னும் கொஞ்சம் கடன் பிரச்சனை, இன்னும் கொஞ்சம் தொல்லைகள், வழக்குகள், நோய்கள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது நீங்கள் பர்சனல் சார்ட்டை அனலைஸ் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும். சுபமாக ஒரு நல்ல டைமில் இருக்கிறீங்க, சுபமான திசை நடந்துகிட்ருக்கு, எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்குன்னா இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையும். எதிர்பார்த்து ஏமாற்றங்களே தொடர்ந்து வந்துகிட்ருக்கு, இது வரைக்கும் நடக்கலை, எனக்கு எதிர்பார்த்து தோல்வி, அவமானப்பட்டிருக்கேன், ரொம்ப வலிகளும் வேதனைகளும் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சில பரிகாரங்களை செய்யும் பொழுது அது மாற்றங்களே கொடுக்கும். முதல்ல விருச்சிக ராசியோட பலகீனத்தை தெரிஞ்சுங்க, அப்போ தான் நீங்கள் வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ண முடியும். பலகீனம் என்ன? விருச்சிகத்துடைய ஃபஸ்ட்டு பலகீனம் எமோஷ்னல், வெரி வெரி எமோஷ்னல். ஒரு விஷயத்தை நீங்கள் அறிவுபூர்வமாக எடுத்துக்கிறதுக்கும் உணர்வுபூர்வமாக எடுத்துக்கோ ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அறிவுபூர்வமாக எடுக்கிறவங்க அதிலேருந்து நெகட்டிவை கலைந்து பாசிட்டிவாக அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. உணர்வுபூர்வமாக எடுத்துக்கிறவங்க அதிலேயே தன்னை தானே தாழ்த்தி, தன்னை வருத்தி, தன்னை அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது எமோஷன்ஸை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள், பேலன்ஸ் பண்ணுங்கள். எமோஷன்ஸ் மனிதனுக்கு வேணும், அதை பேலன்ஸ் பண்ண கற்றுக்குங்க. உங்கள் எமோஷன்ஸ் பேலன்ஸ் ஆச்சுன்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும். உங்களுடைய சின்சியர் ப்ரேயர்ஸ் வடக்கு திசையை நோக்கி உங்களுடைய சின்சியர் ப்ரேயர்ஸ் பண்ணுங்கள். எந்த கடவுளை நீங்கள் நம்புகிறீங்களோ அந்த கடவுளை முழுமையாக நம்பி நீங்கள் உங்கள் ப்ரேயர்ஸை வைங்க. இறைவன் என்பவன் ஒருவன் தான், அது உங்களுடைய நம்பிக்கை எங்கே இருக்குதோ அதுவாக உங்களை இறைவன். இதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் டொனேட் பண்ண வேண்டியது எது தானம் செய்தால் உங்களுக்கு இந்த தோஷங்கள், இல்லை நெகட்டிவ், இந்த கெடுதல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒருத்தருடைய பசி ஆத்திரத்துக்கு அன்னம் தானம் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது உணவு வந்து தானம் பண்ணுங்கள். நம்ம நாட்டில் குறிப்பாக ஏழைகள் ரொம்ப அதிகம். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் மிக மிக நல்ல பலன் நிச்சயமாக கொடுக்கும். ஒன்று. ரெண்டாவது, யாராவது ஒரு குருமாரை நீங்கள் தேர்வு செய்ய, ஒரு வழிகாட்டி, ஒரு ஆன்மீக கடவுள், ஒரு குருமார் நீங்கள் தேர்வு செஞ்சு அவங்கள வணங்க, அவங்கள பிளஸ்ஸிங் எடுங்க. இதை எவ்ரி டியூஸ்டே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனால, டர்ஸ்டே ஃபாலோ பண்ணிங்க, உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கக்கூடிய பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ரெண்டாவது விஷயமாக நான் சொல்கிறேன். மூணாவது, செவ்வாய்க்கிழமை தோறும் உடலால் பாதிக்கப்பட்ட நோய்கள் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு மருந்து, உணவு தானம் பண்ணி பாருங்கள். இது நிச்சயமாக உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். பொதுவாகவே விருச்சிகம் அப்படின்னா செவ்வாய், செவ்வாய்னா சகோதரம், சகோதரனா உறவு. உங்கள் உறவில் உள்ள கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி செவ்வாய் பலம் பெற்று உங்களுடைய ராசியில் உள்ள தோஷத்தை நீங்கள் பெறும். ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. யோக ஜாதகமாக தோஷமாக கம்பேர் பண்ணி செக் பண்ணிங்க. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன் தான், ஒரு ஒரு ராசிக்கும் உண்டான சுபம் அசுபம்லாம் கலந்து கொடுத்துருக்கோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் யோகமான ஜாதகமாக, இல்லை தோஷமான ஜாதகமாக, பரிகாரம் செய்ய வேண்டிய ஜாதகமாக, இல்லை ஒரு நியூட்ரலான ஜாதகமாக, தசாபுத்தி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அக்யூரேட்டாக ஒரு ஒரு ஜாதகத்தை பற்றியும் பேச முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா டிஸ்பிளே என்னோட தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி உங்கள் மெசேஜை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்பாயின்மெண்ட் வேணும்னா கன்சல்டேஷனுக்கு நீங்கள் எடுக்கலாம். இதை தவிர நமக்கு வந்து 700,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாத ராசி பலனை. இந்த பலன் மட்டும் இல்லாமல் ஹெட்லைன்ஸ் டிவியில் நமக்கு மாதந்தோறும் நம்மளுடைய நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ளஸ் ஒவ்வொரு லெட்டருக்கு உண்டான ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன, ருத்ராட்சா, ஜெம் ஸ்டோன், இது மாதிரி நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ் அப்லோட் ஆகிட்ருக்கு. அண்ட் ஒன் மோர் ஸ்மால் மெசேஜ், நிறைய பேர் எங்களுக்கு தெரியாமல் என்னுடைய வாய்ஸை மட்டும் காப்பி எடுத்து வேறு சில சேனல்களில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அதை ஆதரிக்க வேணான்னு நாங்கள் மனமார்ந்து கேட்டுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.